ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஸோ அங்கே என் லேட்டஸ்ட் அப்டேட் வந்துடும். சரி, இப்போ நம்ம வீடியோ போயிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், என்ன வீடியோ சொல்ல போகிறேன்னா, பிளாக் சர்க்கிள்ஸ் ஒர்க் பண்ணல நிறைய பேர் தூங்காம இருக்கிறவங்களுக்கு, மெயினாக ஐடி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப நேரம் மொபைல் கம்ப்யூட்டர் பார்க்குறவங்களுக்கு இந்த பிளாக் சர்க்கிள் கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். வீட்லேயே ஈஸியான இது வந்து கடுக்காய் சொல்லுவாங்க, சின்னதாக இருக்குது, இந்த இதுதான் பெருசாக இருக்குது. சரி, கடுக்காய் சொல்லுவாங்க. இது வந்து 20 ருபீஸ் கிடைக்க கிடச்சிது, நாட்டு மருந்து கடை கிடைக்குது. ஸோ அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய இது வந்து இங்கே வந்து தண்ணி எடுத்துச்சுங்க. நீங்கள் வந்து வேறு இதில் நீங்கள் பெஸ்டில் வச்சுக்கிறேன் பாட்டு தண்ணியை. நான் இது தேவையான தண்ணியை வச்சுக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன கல், இது ஆல்ரெடி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு சின்னதை எடுத்துக்கோங்க, சின்னது பெருசு உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கொஞ்சம் ட்ராப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்ணில் வந்து பேச்சஸ் வந்து வராது. ஸோ திக்கு பேஸ்டாக்கணும். நம்ம வந்து பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும் இதுக்கு. ஸோ அதில் அந்த பேஸ்ட் வந்தோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபியூ செகண்ட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இன்னும் வாட்டரியாக இருக்குது. நான் முதல்ல விட்ட வாட்டர் தான், இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழைக்கும் போது சப்போஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம். சரி, இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு வரணும், இங்கே வச்சுருக்கிற பேஸ்ட் அளவுக்கு வரணும். அது வச்சு அது அந்த இடத்துல நகரக்கூடாது. ஸோ நம்ம பேக் மாதிரி போடணும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போது இது மாதிரி உள்ளே வந்து கொட்டை வரும், பருப்பு சீட். ஸோ அந்த சீடெல்லாம் சேர்த்து நான் ஆயிடுச்சுட்டு அந்த சீடு கொஞ்சம் மேலே வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும், உள்ளே அந்த சீடு கரையது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்து இந்த பேஸ்ட், நான் இப்போ சொன்னேன், நான் டூத் பேஸ்ட் மாதிரி வரும். சரி, இது நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒன்றா சேர்த்து வச்சாச்சு. எனக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ பீஸ் இருந்துச்சு. சார், அது ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். அது எனக்கு வந்து இதில் வந்து கால் பகுதி தான் கிடச்சிது. நான் ஏற்கனவே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு, முதல்ல உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. அது இது நான் ஒன்றா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மிரர் தேவை. நம்ம வந்து மிரரில் வந்து கரெக்டாக நம்ம ஹை போசிஷன் எடுத்து கரெக்டாக நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு, இல்லை நம்ம வந்து லைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த வெளிச்சத்து கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. எனக்கு இன்னும் டார்க்காக இருந்தது, நான் வந்து இது யூஸ் பண்ணியிருந்தாலே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, அது இந்த டிப்பு வந்து உங்களுக்கு சொல்லி தரலான்னு சொல்லி எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ அதான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கையில் இருக்கு ரிங் ஃபிங்கர் சொல்லுவாங்க, மோதிர விரல், அதுதான் யூஸ் பண்ணோம். எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்குள்ள போகிறோம் தான். கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே கரெக்டான ஃபுல்லாக கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேணும்னா கண் ஃபுல்லாக இப்படி கவர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இங்கே மட்டும் கீழே மட்டும் போகணும்னா கீழே மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த கண்ணு அதே மாதிரி பேஸ்ட் வந்து நல்லா திக்காக சொன்னேன். நான் கண்ணை மூடிட்டு இங்கே ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்கள் கண்ணை மூடின்னு ஒரு 20 மினிட்ஸும் நீங்கள் அப்படியே இது பண்ணலாம். தூங்கினாலும் சரி, இல்லை கண்ணை மூடி உட்காந்தாலும் சரி, எனக்கு இல்லை எனக்கு வந்து இப்போ இந்த கழுக்கை வாங்கி அதை அரைச்சி தேய்ச்சி பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பியூர் காட்டன் துணி, க்ளீனான காட்டன் துணி இருந்துட்டு அதில் ரோஸ் வாட்டர் ஆலோ ஒரு ஆச்சு, அதை நம்ம கத்தாழ ஒரு ஜெல் பண்ணுவோம். சரி, கத்தாழ செடியை கட் பண்ணோம்னா, அது ரெண்டாக கட் பண்ணோம்னா உள்ள ஜெல் போயிட்டு அதுவும் அதை துணியில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரோஸ் வாட்டர் விட்டு நீங்கள் கண் ரெண்டு கண்ணில் வச்சு வச்சு நீங்கள் பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எப்படி போனது, எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். இது காய காய உங்களுக்கு டைட்டாக இழுக்கும்.
அதாவது உங்களுக்கு வர 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 இந்த சாதம் வந்து காஞ்சி போச்சுன்னா வர வர நான் முடியாத மணி இது வர 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 நிழல். ஸோ அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி எடுத்து லைட்டாக நம்ம லைட்டாக ஒரு ஸ்மூத்தான ஜென்டில் மசாஜ் பண்ணிட்டு பண்ணாச்சு. இதே மாதிரி திருப்பி பேஸ்ட் மாதிரி கறி அப்போ அப்படியே நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். வார்ம் வாட்டர் அப்படின்னா கோல்டு வாட்டர் வாஷ் பண்ணிக்கணும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. வீடியோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அப்டேட்டோட சந்திக்கிறேன். அதுவரை விடுங்க.